இந்த ஆண்டு தமிழ் சினிமாவுக்கு 100வது ஆண்டு. இந்திய சினிமாவில் 1913 ஆண்டு முதல் ஊமை படம், ஒளிப்பதிவாளரும் இயக்குனருமான தாதா சாஹிப் பால்கே ராஜா ஹரிச்சந்திரா என்ற படத்தை மக்களின் பார்வைக்காக மும்பையில் உள்ள காரனேஷன் திரையரங்கில் திரையிட்டார். உலக வரலாற்றில் இந்திய திரைப்படங்கள் தயாரிப்பு எண்ணிக்கையில் முதல் இடத்தை பிடித்துள்ளது. ஆனால் வசூலில் பின்தங்கியுள்ளது. இந்த ஆண்டு இந்திய சினிமா வரலாற்றில் தமிழ் சினிமாவுக்கு 100வது ஆண்டு. இந்த தமிழ் சினிமா நூற்றாண்டு விழாவை நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சிறப்பாக நடத்துவோம். தமிழ் திரைப்படங்கள் உலகத்தரத்தில் அங்கீகரிக்கப்பட்டு பல திரைப்பட தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், திரையரங்கு உரிமையாளர்கள், நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் தலைசிறந்த விருதுகளை பெற்றுள்ளனர். தமிழ் சினிமாவையும் உலக சினிமாவையும் இணைப்பதற்கு இந்த தமிழ் சினிமா 100 மாபெரும் விழா நடைபெற உள்ளது. இந்த தமிழ் சினிமா 100 விழா உலக தமிழ் சங்கங்களின் ஆதரவுடன் நடைபெற உள்ளது. தமிழ் சினிமா உலகத்தரத்துக்கு வியாபாரம் செய்யப்படும். டோட்டல் பிசினஸ் லைன் ப்ரொடியூசர்ஸ் லொகேஷன்ஸ் எவ்ரிதிங் கமிங் ஃபார் த ஃபிலிம் producer as a cost. Finally, when the output is coming, when the film is releasing, the first day, first show, piracy is coming. திருட்டு VCD, இன்டர்நெட் பைரசி முற்றிலும் அழிக்கப்பட்டு லீகலாக்கப்பட்டு ஆல்கோ 4K என்ற புதிய டெக்னாலஜியுடன் இணைந்து www.filmsodium என்ற இணையதளத்தின் மூலம் தயாரிப்பாளர்களுக்கு பெரிய வருமானத்தை ஈட்டித்தரப்படும். Because of piracy, the total film industry is ruining step by step. And how to control the piracy? What to do the piracy is a big question mark. 30 நாடுகளில் அங்கீகாரம் பெற்ற தமிழ்நாட்டில் கண்டுபிடித்துள்ள டெக்னாலஜி ஆல்கோ 4K. 1 கோடி ரசிகர்கள் திருட்டுத்தனமாக திரைப்படம் பார்ப்பதை தடுத்து நிறுத்தி தமிழ் திரையுலகத்துக்கு மாபெரும் வருமானத்தை ஈட்டித்தரப்போகும் டெக்னாலஜி ஆல்கோ 4K. I have a solution for that. That's what I telling our friends. We have created a software, www.filmsodium.com. Algo 4KB is the latest new technology. You can release the film simultaneously in net with a final quality with 5.1 sound, and no one can pirate it, no one can download it, and only people are ready to pay money and see the film out of the country. Nearly 50 lakhs peoples are watching piracy films, but they are paying for their internet.
watching you now. My name is Nicola Miranda from the Namibia Film Commission. உலக தரத்துடன் தமிழ் சினிமாவை இணைப்பு. தமிழ் சினிமா 100 இன்டர்நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ். தமிழ் சினிமாவின் வாழ்நாள் சாதனையாளர்கள் விருது. தயாரிப்பாளர்களுடன் முதலீட்டாளர்கள் சந்திப்பு. புதிய திரைப்படங்கள் மற்றும் பாடல் கேசட்டுகளின் அறிமுக விழா. தமிழ் திரையுலக மாநாடு. கருத்தரங்குகள். உலக தமிழ் சினிமா 100 அழகன் அழகிகள் போட்டி.